ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக கலைகளில் ஃபஸ்ட்டு கட்டடக்கலை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் உள்ள சிற்பக்கலை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கட்டடக்கலை வந்து முடிச்சாச்சு, இப்போ வந்து சிற்பக்கலை. ஸோ சிற்பக்கலை அப்படின்னு சொன்னாலே சங்க காலம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சங்க காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், அப்புறம் விஜயநகர் காலம். ஸோ இந்த நாலு காலங்கள்லேயும் அவங்கவுங்க எப்படி எப்படி சிற்பக்கலைகளை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் வந்து இந்த சிற்பக்கலைகளை வந்து நடுக்கற்கள் அப்படிங்கிற ஒரு கற்கள் இருந்திருக்கு. ஸோ நடுக்கற்கள் அப்படின்னா, போர் வீரர்கள் வந்து போரில் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நடுக்கற்களை வைப்பாங்க. ஸோ இந்த ஏரியாலலாம் சிற்பக்கலைகள் வந்து அந்த நடுக்கற்கள்லாம் அவங்க வந்து சிற்பக்கலைகள் வரைஞ்சிருந்திருக்காங்க. ஸோ எந்த நூல்லாம் சொல்லுதுன்னா, தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு. அடுத்து நடுக்கற்களை எப்படி சொல்கிறாங்க, வீரக்கள் இல்லைனா நினைவுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தொல்காப்பியரில் இந்த வீரக்கல் நினைவுக்கல்களில் சிற்பங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, கதிரை எடுப்பு உருவாரம் அப்படின்னு பேர். ஸோ கல் வச்சு செஞ்சாங்கன்னா அது கற்சிற்பம், உலோகம் வச்சு செஞ்சாங்கன்னா அது படிம உருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மர சிற்பத்தினாலையும் இந்த ஓவியக்கலைகள் சிற்பக்கலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து பரிபாடல் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அதுக்கப்புறம் காவேரி பூப்பட்டினத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதை சிற்பங்களில் இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதில் சொல்கிறாங்கன்னா, மணிமேலை காப்பியம். சிற்பக்கலைஞர்களை வந்து எப்படி சொல்கிறாங்க, மண்ணீட்டாளர், அதுவும் மணிமேகலை வந்து கூறுது. 3-10 ஆம் நூற்றாண்டு வரை பௌத்த சமயம் வந்து தமிழகத்தில் பரவி இருந்ததுனால பௌத்த மதத்தினர் வந்து எதை வந்து வணங்கினாங்க அப்படின்னா, பாத பீடிகை அப்படி இல்லைன்னா தர்ம சக்கரம், அதை தான் வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதை வணங்கியிருக்காங்கன்னா, புத்தர் திருவுருவத்தையும் வணங்கியிருக்காங்க. சமண சமயத்தில் வந்து எதை வணங்கினாங்க அப்படின்னா, அருக பெருமான் உருவம் தீர்த்தங்காரர், அவங்கள வணங்கியிருக்காங்க. சுதை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி என்ன சொல்கிறான்னா, சுண்ணாம்பை வந்து நன்கு அரைத்து கரும்பு சாறு அப்புறம் வெள்ளைச்சாறு நெல்லிக்காய் சாறு இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சி வச்சிரம் போல் வச்சு அதில் வந்து நிறைய உருவங்களை வந்து செஞ்சுருக்காங்களாம். அடுத்து சிற்பங்கள் வந்து எப்படி எப்படி சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இயற்கையவன் கற்பனை உருவத்தினால செஞ்சுருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கல், சுதை, மரம், மெழுகு, அரக்கு, தந்தம், உலோகம் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. புடை சிற்பம் அப்படின்னா முன்புறம் மட்டும்தான் வரையக்கூடிய சிற்பம் வந்து புடை சிற்பம். தனி சிற்பம் அப்படின்னா டோட்டலாக எல்லாமே சேர்த்து வரையக்கூடியது. அடுத்து தமிழ்நாட்டு கலை, கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை வந்து பயிற்றுவிக்கும் அரசு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுந்தர வரராஜ கோவில், பெருமாள் கோவிலில் வந்து கடவுள் உருவத்தை எப்படி செதுக்கி வச்சுருக்காங்கன்னா, மரத்தினால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதையினால் செய்யப்பட்ட உருவங்களும் இருக்கான், திருவள்ளிக்கேணி, பார்த்தசாரதி பெருமாள், காஞ்சி பாண்டவன் தூத பெருமாள். அடுத்து கல்லினால் சிற்பம் வந்து பல்லவர் காலத்திலும், உலக சிற்பம் வந்து பிற்காலத்திலையும் செஞ்சுருக்காங்க. ரெண்டு சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பிரதிமைகள் அப்படின்னா, இப்போ ஒருவரது உருவ அமைப்பை வச்சு அவங்க வந்து எப்படி அந்த உருவம் இருக்கோ அதே மாதிரியே வரக்கூடியதான் இந்த பிரதிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான உருவம் வந்து பல்லவர் அரச உருவம் சொன்னால், உலகத்தினால் வந்து சோழர் காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி முடிச்சிட்டோம், சங்க காலத்தை பற்றி முடிச்சாச்சு. ரெண்டாவது பல்லவர் காலம். பல்லவர் காலம் அப்படின்னா சிற்பக்கலைகள் வந்து, சிற்பக்கலையின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதலாம் மகேந்திரவர்மன், துவாரபாலகர் இவங்க ரெண்டு பேரும் வாய்க்காவலர்கள், அவங்களுடைய உருவத்தை வந்து புடை சிற்பமாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கற்சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறை சிற்பம் வந்து எப்படின்னா, மரத்தினாலையும் சுதையினாலையும் செய்யப்பட்டிருக்கு கருவறை சிற்பம். மாமல்லபுரத்தில் கோவர்தன் மலை அடிவாரத்தில் 96 அடி அகலமும் 43 அடி உயரம் பாறை பகிர்தன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையில் இருபுறமும் மகேந்திரவர்மன் குடவரை கோவில்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கில் பள்ளி கொண்ட பெருமாள் கோவில், மேற்கில் நரசிம்ம பெருமாள் கோவிலும் இருக்காம் சரியா.
ஒரே மலையில் ரெண்டு குடவரை கோவில்கள் இருக்கா. அதில் திருமாலுடைய 10 உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை அங்கே வந்து ஒற்றைக்கல் ரதமும் கோவில் சிற்பங்கள்னால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகின் மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குது அப்படின்னா, ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் லெபாஷி என்ற ஊரில் நந்தி சிற்பம் வந்து ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டெனும் பார்த்தாச்சு, சங்ககாலம் பார்த்தாச்சு, பல்லவர் பார்த்தாச்சு, மூணாவது சோழர் காலம். இது வந்து உயர்ந்த புடை சிற்பம் வந்திருக்கான். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கஜிராகோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த ஏரியாலே இருக்குது. உயரமான மகுடம், மெல்லிய நெடிய உடல் அமைப்பு இதெல்லாமே இருக்குது. அடுத்து ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தெற்கு நோக்கி வாயிலின் கீழ்புறம் புத்தரின் சிற்பம், விமானத்தில் வலப்பக்க சமணர் உருவம், இது எல்லாமே இருக்கதான் சொல்கிறாங்க. நந்தி சிற்பம் இந்தியாவில் இரண்டாவது பெரிய சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற நந்தி சிற்பம் உயரம் வந்து 12 அடி, நீளம் வந்து 19.5 அடி, அகலம் 8.25 அடி. இரண்டாம் ராஜராஜன் கட்டிய தாரசுரம் கோவில் வந்து நாயன்மார்கள் வாழ்க்கையை வந்து குறிக்கிதான். இது 90 சிற்பம் வந்து இருக்கதா சொல்கிறாங்க. செப்பு திருமேனிகள் தமிழ்நாட்டில் உலகத்துக்கு வழங்கிய நன்கொடை அப்படின்னு சொல்கிறது இந்த செப்பு திருமேனிகள் தான். சங்க காலத்தில் உலகம் சிற்பம் இருந்திருக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுது, மதுரை, காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாளை. அடுத்து சோழர் காலத்தில் உலக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை வந்து உலக புகழ் வாய்ந்தது. விஜயநகர் மற்றும் நாயக்கர் காலம் கால சிற்பங்கள் இரும்பில் வார்த்தது, மூக்கு கூர்மை ப்ளஸ் வயிறு வந்து எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோவிலும் இருக்குது. மெழுகு மணல் கண்ணாடி இது மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிற்பங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளோந்தான் எதை பற்றி, சிற்பக்கலைகள் பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவியக்கலைகள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.